Hello friends, welcome to my channel. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அழகான எம்ப்ராய்டரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணலாம், நம்மளோட ப்ளவுஸ் நெக்லையும் ஸ்லீவ்லையும் எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். நம்ம இப்போ எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், இந்த டிசைன் எப்படி வரைஞ்சேன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முக்கோணமாக மூணு சர்க்கிளும் இடையில லீவ்ஸும் வரைஞ்சிருக்கிறேன். இந்த சர்க்கிளோட சைஸ் வந்து ஹாஃப் இன்ச் சைஸில் தான் வரைஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு வரைஞ்சிக்கலாம். ஸோ அது மாதிரி மூணு சர்க்கிள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில இந்தமாரி லீஃப் வரைஞ்சிருக்கிறேன். ஒரு சின்ன பீஸாக அந்தமாரி எடுத்துட்டு நெக் லைனை வரைஞ்சிட்டு அதை சுற்றி இந்த மாதிரி எந்த எவ்வளோ டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல அந்த சின்ன பீஸை மூவ் பண்ணி நீங்கள் சேம் சைஸில் இந்தமாரி புட்டீஸ் வரைஞ்சிக்க முடியும். நெக் லைனை சுற்றி வரைஞ்சிக்கலாம். அந்த கேப்லாம் டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ நடுவில் அந்த ஃப்ளார் நல்ல எம்போஸ்டாக தெரியும், கேப்பில் எல்லாம் டிசைன்ஸ் தெரியும். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டு ஸ்லீவ்லேயும் அதேமாதிரி வரைஞ்சிருக்கிறேன். பாருங்கள், ஸ்லீவ் லைன் வரைஞ்சிட்டு அது மேலே அப்படி வரைஞ்சிருக்கிறேன். இதை வரைஞ்சிட்டு அப்புறம் இப்போ நான் வந்து நெக் லைனில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி டபுள் கலரில் த்ரெட் எடுத்துருக்கிறேன். ரெட் அண்ட் பிங்க் வர மாதிரி ஒரு டபுள் கலர் த்ரெட் அது. ஸோ அதோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இந்த இதில் நம்ம இந்த ஸ்பைடர் வீல் ஸ்டிச் வந்து அதோட வேரியேஷன் இது ரிப்டு வீல் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் அந்த கோடில் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படியே 6 ஸ்ட்ராண்ட்ஸை எடுத்துகிட்டு அப்படியே நான் ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக போடுறேன். இது வந்து ஸ்பைடர்ஸ் வெப் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். அது வந்து ஆட் நம்பரில் தான் இருக்கணும் நம்ம டிவிஷன் எடுக்கிறது. இது ஈவன் நம்பர்லேயும் இருக்கலாம், ஆட் நம்பர்லேயும் இருக்கிறான். நான் இப்போ 6 லைன்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் த்ரெட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு லைனையும் ஒரு தடவை சுற்றிக்கணும். பாருங்கள், கீழேருந்து மேலே ஒரு தடவை ஒரு சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு அடுத்ததுக்கு கீழேருந்து மேலே இப்படி சுற்றணும். ஒவ்வொரு பில்லரையும் அந்த ஒவ்வொரு கோடையும் கீழேருந்து இப்படி எடுத்துக்கணும். திருப்பி அகெயின் ஒரு ரோல் பண்ணுற மாதிரி இன்னொரு தடவை பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு கீழே வழியாக அடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஒரு ரோல் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகணும். அப்போ அந்த நடுவில் இருக்க ஸ்ட்ரைட் லைன் மட்டும் ரெய்ஸ்டாக தெரியும் எம்போஸ், அது நல்ல அழகாக ஒரு வேரியேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. பிளெயின் கோடு வராமல் ஒவ்வொரு லைனும் மட்டும் ஒரு நல்ல அழகான ஒரு டிசைன், ரெய்ஸ்டு டிசைனாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து வெப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, ரிப்டு வெப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, ரெய்ஸ்டு வெப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும். அதை எப்படி நான் ப்ளவுஸில் டிசைனில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இது ஆர்டினரி நம்ம ஆங்கர் த்ரெட் 6 ஸ்ட்ராண்ட்ஸாக ஃபுல்லாக யூஸ் பண்ணி பண்ணுற காட்டன் த்ரெட்டை வச்சு நம்ம பண்ணுற ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு டிசைனர் லுக்கும் நமக்கு கிடைக்கும். நான் இதோட கொஞ்சம் கோல்டன் லுக் ஜரியும் கொண்டு வர போகிறேன். நான் சாரியில் கோல்டன் லுக்கும் இருந்தது, ஸோ அதனால் அதையும் கொண்டு வர போகிறேன். ஸோ இப்போ நான் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட் லைனையும் இதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சுற்றிட்டு அடுத்ததுக்கு போகிறேன், கீழே வழியாக போகிறேன். அப்போ அந்த ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்கிற லைன்லாம் கீழே இருக்கும், சுற்றுறது மட்டும் மேலே தனியாக ரெய்ஸ்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் கீழே விட்டு நான் இந்தமாரி மேலே ரோல் பண்ணுறேன், கீழே ஊசியை விடுறேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழே ஊசியை விடுறேன், ஒரு தடவை ரோல் பண்ணிக்கிறேன், அடுத்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழே விடுறேன், ஒரு தடவை ரோல் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இது ஃபுல்லாக பண்ண முடியும், எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அதேமாரி. இப்போ பாருங்கள், நான் டபுள் கலர் எடுத்ததுனால நடுவில் வந்து பிங்க், வெளியில் ஒரு ரெட் கலர் வர மாதிரி அதுவே அழகாக அமைஞ்சிருது. ஸோ நம்ம த்ரெட் எடுக்கிறதும் அதேமாதிரி எடுக்கணும் நீங்கள், நடுவில் பிங்க் வெளியில் வர மாதிரி. இப்போ பாருங்கள், நான் நெக் லைனுக்கு ஃபுல்லாக செயின் ஸ்டிச் வந்து கோல்டன் சரியில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் இந்த க்ரீன் கலரில் கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஸ்டெம் ஸ்டிச் உங்களுக்கு ஏற்கனவே எல்லாத்துக்கும் தனித்தனி டியூட்டோரியல்ஸும் இருக்குது, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் போடணும். இது டீட்டெயிலாக ஸ்டெம் ஸ்டிச்சோட டீட்டெயில் வீடியோ தனியாகவே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சின்ன லைன் தான் அதை வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில், அதுவும் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்துருக்குறேன். 4 ஸ்ட்ராண்ட்ஸும் எடுக்கலாம், உங்களுக்கு அந்த இடத்துல எவ்வளோ தடிமனாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. இப்போ இந்த லீவ்ஸ்க்கு வந்து லேசி டேசி அதை வச்சு லீவ்ஸை ஃபில் பண்ணுறோம். இதுவும் ரொம்ப ஈஸி. இதுக்கும் கம்ப்ளீட் டியூட்டோரியல், டீட்டெயில் டியூட்டோரியல் தனியாக கொடுத்துருக்குறேன்.
ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கிறோமோ அதே பாயிண்டில் உள்ளே விட்டு அது ஒரு லூப் மாரி வச்சுட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீடில் எடுத்து அந்த லூப்பை நம்ம க்ளோஸ் பண்ணணும். உடனே பக்கத்துலேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகலாம். ஸோ அதான் லேசி டேசி. ஸோ அடுத்து ஒவ்வொரு லைனையும் ஸ்டெம் ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள், இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேப்பில் வந்து அங்கங்கே ஒரு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். ஸோ அதே கண்டினியூஸாக அதே த்ரெட் எடுத்துக்கலாம். நம்ம 6 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள். எப்படி நான் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன்னா, நீடில் அப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நூலை பிடிச்சிட்டு நீடில் ஒரு தடவை சுற்றிக்கிட்டு கீழே விடணும். ரைட் ஹேண்ட் சைடில் கீழேருந்து ஊசியை இழுக்கணும். பாருங்கள், இன்னொரு தடவை காமிக்கிறேன். நீடில் அப்படி வெளியில் எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பிடிச்சிக்கிட்டு ஒரு சுற்று சுற்றிக்கணும். திருப்பி நீடில் அதே பாயிண்டில் கீழே விடணும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கீழே ஊசியை இழுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பக்கத்தில் வர வரைக்கும் நம்ம அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கணும். அப்போ தான் சிக்கல் வராமல் நாட் முடியும் போது தான் விடணும். சிக்கல் வராமல் அந்த நாட் போட முடியும். இதுக்கும் டியூட்டோரியல் இருக்குது பாருங்கள். இப்படி எடுக்கணும், ஒரு தடவை சுற்றணும். நீடில் ஒரு தடவை சுற்றிக்கணும், கீழே விடணும். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிருக்கிறது பக்கத்தில் வந்தவுடனே தான் விடணும் நீங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணால் நாட் பாருங்கள் எல்லா இடத்துலையும் நான் அதேமாரி போட்டுட்டேன். எங்கெங்கே கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக அந்த கேப்லெல்லாம் போட்டுட்டேன். இப்போ அந்த கட் தான் நான் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். ஏதாவது ஒரு ரிங், என்ன சைஸில் இருந்தாலும் ரிங் எடுத்துக்கோங்க. மிடிலில் வந்து ஒட்டுறதுக்கு. ஸோ நான் அப்போ வந்து காட்டன் ஆர்டினரி நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த த்ரெட்டு கோல்டன் கலரில் 9 நம்பர் நிடிலில் கொடுத்துருக்கேன். இப்போ நடுவில் அந்த ரிங்கை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். டைரெக்டாக ஒரு ஸ்டோனும் நீங்கள் வைக்கலாம். நான் இப்போ ஒரு ரிங் வச்சு அது மேலே ஸ்டோன் வைக்க போகிறேன். டைரெக்டாக ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கலரில், கோல்டன் கலர்லேயோ ஒயிட் கலர்லேயோ இல்லைன்னா இதே ரெட் கலர்லேயோ நீங்கள் ஸ்டோன் வைக்கலாம். நான் இப்போ அதை வந்து ரிங் வச்சு அது மேலே ஸ்டோன் வைக்க போகிறேன். அப்புறம் நம்ம அந்த நாட் போட்டிருக்கோம்ல, அதுமாரி ஸ்கேட்டர்டாக அங்கங்கே இந்த கட் தானா பீட்ஸ், கட் பீட்ஸுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சின்ன சைஸில் கோல்டன் கலரில் இந்தமாரி கட் பீட்ஸை அங்கங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்க்க அழகாக இருக்கும், கோல்டன் லுக்கும் கிடைக்கும். ஸோ நம்ம எப்படி ஒரு ஆரி ஒர்க்கில் ஒரு டிசைனர் பிளவுஸ் பார்த்தா இன்னும் ஒரு லுக் கிராண்ட் லுக் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அந்த பிளவுஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேப்பும் ஃபில் ஆகிடும். அங்கங்கே நம்ம நாட்டும் போட்டிருக்கோம், இப்போ கோல்டனும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதே த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் கண்டினியூஸாக நடுவில் இருக்கிற அந்த ரிங்கையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இது சக்கரின்னு சொல்லுவாங்க, இந்த சக்கரி கிடச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நடுவில் இருக்க ஃப்ளார் நல்லா ஹைலைட்டாக சூப்பராக தெரியுது. அப்புறம் அங்கங்கே கேப் இல்லாத மாதிரியும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து இந்த ரிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, பேஸ் ரிங். ஸோ அது மேலே நல்ல கம்மை அப்ளை பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜெர்கான் ஸ்டோன்ஸ் கிடைக்கும் ஒயிட் கலரில், நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். அதை எடுத்து ஜெர்கான் ஸ்டோனை அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஒட்டிடுங்க. ஸோ அது இன்னும் நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும். ப்ளெயினாகவும் நீங்கள் ஸ்டோன் இந்த ஸ்டோன் கிடைக்கல, ப்ளெயினாக கிடச்சிது அப்படின்னா அதுவும் கூட ஒட்டலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் நான். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, நெக் லைன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மெத்தடில் தான் வந்து ஸ்லீவ்லேயும் பண்ண போகிறேன். ஸ்லீவ்லேயும் நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்குறோம், அதையும் அதேமாதிரி பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஸ்லீவில் பண்ணியாச்சு. பேஸ் லைன் ஜரி த்ரெட்டில் ரெண்டு லைன் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாக எப்படி இருக்குது, ஃப்ரேம் எடுத்ததுக்கப்புறம் என்ன லுக் இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.